தமிழகம் முழுவதும் 39 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து கடந்த 31 தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். மாற்றல் பட்டியல் வந்தவுடன் பெரும்பாலானோர் தேடியது சென்னைக்கு புதிதாக கமிஷனர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதைத்தான். சென்னை மாநகரம் தமிழகத்தின் தலைநகரம் என்பதாலும் மக்கள் தொகை அளவில் மிகப்பெரிய மாவட்டம் என்பதாலும் குற்றச்சம்பவங்களை கட்டுக்குள் வைக்கும் பொறுப்பு சென்னை கமிஷனருக்கு உண்டு. எனவே எப்போதும் இந்த பதவி மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. அதன்படி சென்னை கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மகேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னைக்கு பழக்கமான பெயராக இருக்கிறதே என்று பலரும் நினைத்திருப்பீர்கள். ஆம், சென்னைக்கு பழக்கமான பெயர்தான். சென்னையின் புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ் அகர்வால் யார், அவர் பின்னணி என்ன, வாருங்கள் பார்க்கலாம். மகேஷ் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பத்திண்டா என்ற ஊரில் பிரகாஷ் சந்த் அகர்வால் மற்றும் தேவகி தேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். மகேஷ் அகர்வாலின் தந்தை வழக்கறிஞர் என்பதால் சட்டம் சார்ந்த துறையில் அனிச்சை செயல் போல இவருக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. எனவே தந்தை வழியில் சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றார். மேலும் சட்டத்துடன் நிறுத்தாமல் முதுகலைக்காக காவல் மேலாண்மை படிப்பையும் தேர்வு செய்து படித்து தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு போலீஸ் துறையின் மீது மகேஷ் அகர்வாலின் கவனம் திரும்பியது. இதைத் தொடர்ந்து கடுமையாக உழைத்த மகேஷ் 1994 அதாவது தன்னுடைய 23 வயதில் ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய காவல்துறையில் காலடி எடுத்து வைத்தார். ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு தமிழகத்தில் பணியமர்த்தப்பட்டார். இவரது முதல் பணியே தேனி மாவட்டத்தில்தான். அங்கு எஸ்பியாக தனது பணியை துவங்கிய மகேஷ் அகர்வால் ஜாதி கலவரம் எதுவும் நடக்காமல் தடுப்பதில் படு மும்மரமாக செயல்பட்டார். அங்குள்ள மக்களுக்கு கலவரம் என்ற வார்த்தையே அலர்ஜி என்பது போல் மாற்றியது இவரது செயல்பாடுதான். அத்துடன் கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க இவர் எடுத்த முயற்சி பெரும் வெற்றி பெற்றது. தேனி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மகேஷ் தமிழக அளவில் கவனம் பெற்ற அதிகாரியாக உருவெடுத்தார். மகேஷ் அகர்வாலின் திறமையை அடையாளம் கண்ட அரசு சென்னை மாநகரத்திற்கு அழைத்து வந்தது. சென்னையில் முதலில் பூக்கடை காவல்துறை துணை ஆணையராக 3 திறமையாக செயல்பட்டார். இவர் சென்னையின் கொதிநிலையை இந்த காலகட்டத்தில்தான் கணக்கிட்டார். அப்போது சென்னையில் இரவு நேரத்தில் நடக்கும் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை இவரை கவலையடைய செய்தது. தான் பொறுப்பில் இருக்கும் எல்லையில் குற்றங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத இவர் என்ன செய்யலாம் என தீவிரமாக சிந்தித்தார். இதையடுத்து நைட் கிரைம் 2.0 என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தார். இதன் மூலம் இரவு நேரத்தில் ஊரே அடங்கிய நொடியிலிருந்து இவரது மேற்பார்வையின் கீழ் காவல்துறையினரின் கண்கள் கழுகுபோல் நோட்டமிட துவங்கியது. போலீஸ் வாகனங்கள் ரோந்து பணியில் சுழன்று கொண்டே இருந்தன. இதனால் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை இறங்குமுகத்தை சந்தித்தது. அதன் பிறகு சென்னை போக்குவரத்து துணை கமிஷனராக பணியாற்றிய போது நெரிசல் மிக்க சென்னையில் பல இடங்களில் காவலர்களை நியமித்து விபத்துகளின் எண்ணிக்கையையும் குறைத்து காட்டினார். தேனி போன்ற சிறிய மாவட்டத்தில் பணியாற்றிய இவருக்கு சென்னையை எதிர்கொள்வது பெரும் சவாலாகவே இருந்தது. ஆனால் சவால் என்றால் இவருக்கு சர்க்கரை பொங்கல் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் சிறப்பாக செயல்பட்ட மகேஷ் அகர்வால் தூத்துக்குடி எஸ்பியாக பணிமாற்றம் செய்யப்பட்டார். இவரது புலனாய்வு திறமை தொடர்ந்து கவனிக்கப்படவே மத்திய புலனாய்வுத்துறை எனப்படும் சிபிஐ இவருக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. இதைத் தொடர்ந்து சண்டிகர் மாநிலத்தில் சிபிஐ துறையில் காலடி எடுத்து வைத்த இவர் பல்வேறு சிக்கலான வழக்குகளின் முடிச்சுகளை லாவகமாக அவிழ்த்தார். இதனால் அதிகார நிழலில் ஒளிந்திருந்த பல குற்றவாளிகள் சட்டத்தின் வெளிச்சத்தில் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பேயாட்டம் போட்ட அயோக்கியர்களின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்க இவரது கரங்கள் எல்லை தாண்டி நீண்டது. இதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறைக்கு திரும்ப வந்த மகேஷ் அகர்வால் சிபிசிஐடியில் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார். கடினமான வழக்குகளை சிரத்தை எடுத்து புலனாய்வு செய்து குற்றவாளிகளை மடக்கி பிடிப்பது இவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இவரது திறமை தேவைப்படவே சென்னை தெற்கு மண்டலத்தின் கூடுதல் கமிஷனர் பதவியில் அமர வைக்கப்பட்டார். 2016 சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ₹5.78 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு போலீசாருக்கு மிக பெரிய சவாலாக இருந்தது. இதனால் இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. வேறு வேறு கோணங்களில் விசாரணையை நடத்திய சிபிசிஐடி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகளை கைது செய்தனர். இதில் மகேஷ் அகர்வாலின் பங்கு அளப்பரியது. அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய மற்றொரு வழக்கு
சென்னை சிறுசேரி ஐடி பார்க்கில் பெண் பொறியியலாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. இதில் குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடமிருந்து அழுத்தம் எழுந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்கவும் அவர்களுக்கு தண்டனை பெற்று தரவும் மகேஷ் அகர்வால் தான் பெரிதும் உதவினார். சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பு வழக்கில் தீவிரவாதிகளை கைது செய்தது வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி, தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தது என இவரது திறமையும் விசாரிப்பு முறையும் வருங்கால காவலர்களுக்கு டிக்ஷனரியாக இருக்கும். இதையடுத்து எப்போதும் பரபரப்பும் பதட்டமுமாக இருக்கும் மதுரை மாவட்டத்தின் கமிஷனர் பதவியை இவர் அலங்கரித்தார். குற்றவாளிகளிடம் கடுமையான முகத்தையும் பொதுமக்களிடம் கனிவான குணத்தையும் வெளிப்படுத்துவது இவரது இயல்பு. நேர்மையும் புலனாய்வு திறமையும் இவரது வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றன. இவரது திறமைக்கு போலீஸ் விருது மற்றும் முதல்வர் விருது தேடி வந்து பெருமை சேர்த்தன. இதையடுத்து சிபிசிஐடி பிரிவில் ஐஜியாக பதவி உயர்வு பெற்ற இவர் வழக்கம் போல தனது பணியை பிசிறு இல்லாமல் தொடர்ந்தார். மேலும் சென்னை மாநகரின் கூடுதல் கமிஷனராக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மகேஷ் அகர்வாலின் ஈடுபாடு ஏ கே விஸ்வநாதன் அலங்கரித்த சென்னை கமிஷனர் என்ற முக்கியமான பதவியையும் பொறுப்பையும் அவருக்கு கொடுத்துள்ளது. சென்னையின் முக்கிய கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் சென்னையின் மூன்றாவது கண் எனும் திட்டத்தின் மூலம் சென்னை மாநகரம் முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்தி குற்றங்களை குறைத்து காட்டினார். இதனால் குற்றவாளிகளின் கோர முகங்கள் எளிதாக அடையாளம் காணப்பட்டன. இவர் கொடூரமான கொலையாளிகளுக்கும் நகைபறிக்கும் கருணையற்ற கும்பலுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். காவலர்களுக்கு நட்பு கரத்தையும் பொதுமக்களுக்கு பாசக்கரத்தையும் தவறு செய்தவர்களுக்கு கை விலங்கையும் நீட்டுவதே இவரது தனிச்சிறப்பு. மேலும் குற்றச்சம்பவங்களை குறைக்க உதவும் பொதுமக்களை அழைத்து பாராட்டி பரிசு தர இவர் என்றுமே தவறியது இல்லை. இந்நிலையில் சென்னை மக்களின் நன்மதிப்போடு சென்னை கமிஷனர் பதவியிலிருந்து இவர் விடைபெற்றிருக்கிறார். இந்த சூழலில் சென்னையின் புதிய கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் மகேஷ் அகர்வால் குடியவர்கள் கூடாரத்தை அடையாளம் தெரியாமல் அகற்ற வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். வாழ்த்துகள் மகேஷ் அகர்வால் சார்.